வாழ்க்கையில நம்ம தவறாக செஞ்ச விஷயங்களை விட செய்ய தவற விட்ட விஷயங்கள் தான் கடைசி காலத்தில் நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணும் அப்படின்னு சாக்ரட்டிஸ் அரிஸ்டாட்டில் மாதிரி பெரிய ஆளுங்க சொல்லியிருக்காங்க ராவணன் மிஸ் பண்ண விஷயம்னா அவரோட வாழ்க்கையில் கடைசி நாட்களில் எப்படி வெப்பனா தாக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் லாஸ்ட் வீடியோவில் ஹனுமான் வந்து ராவணனுக்கு வார்னிங் கொடுத்துட்டு போனதெல்லாம் பார்த்தோம் அப்படி இப்படின்னு ஒரு வழியாக ராமாயண யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுது நாம என்னதான் போர்களையும் அதுல வெற்றியோ தோல்வியோ அடைகிறவங்களை பத்தி வரலாற்று பக்கங்களில் எழுதினாலும் பாதிப்பு என்னமோ சாதாரண மனுஷங்களுக்கு தான் பத்ரன் முற்றுகைகளை பற்றி கேள்விப்படுறான் அரசன் அரசனானால் என்ன ஆகுமோங்கிற பயத்திலேயே மக்கள் ராவணனுக்கு ஆதரவு தர வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க இன்னொரு பக்கம் ராவணனுக்கு நெருக்கடி ஆரம்பிக்குது உயர்மட்ட குழு சார்பில் பிரகஸ்தன் ஒரு திட்டத்தை ராவணன் முன்னாடி வைக்கிறான் ராவணனோட படைகள் சுபேல மலை பகுதியில் பதுங்கி இருந்து ராமனோட வானர படையை முன்னேற விடாம கொரிலா யுத்த முறையில் தோக்கடிக்கிறது தான் பிளானு ஆனா தன்னோட தலைநகரத்தை ராமன் கிட்ட விட்டுட்டு பின்வாங்கிறதா அப்படின்னு ராவணனுக்கு ஈகோ வந்துடுது இந்த டிஸ்கஷன்ஸ் நடந்துட்டு இருக்கும்போதே போதே கொந்தளிக்கிற மக்கள் கூட்டம் அரண்மனைக்குள்ள வந்து கலவரம் பண்ணுது ராவணன் அவங்கள தடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு அவங்க கூச்சல் அடங்குனதும் ஒரு பெரிய எமோஷனல் ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்றாரு எனக்கு பதினேழு வயசா இருக்கும்போது இந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்க தொடங்கினேன் என்ன நம்பி என் பின்னாடி நீங்க வந்தீங்க இப்பவும் அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரு எல்கேஜி படத்துல பிரியானுன்னு சொல்ற மாதிரி பேசி பேசியே ஆச்சிய பிடிக்கிற டெக்னிக்கை யூஸ் பண்றாரு லாஸ்ட்ல இந்த யுத்தம் ராமனின் மனைவி சீதை பற்றியதோ சூர்பனிகைக்காக பழிவாங்கவோ இல்ல சீதை தன்னோட மகள் அப்படிங்கிறத அறிவிக்கிறாரு கூட்டத்துல இருந்து ஒரு பெரிய சத்தம் வந்து அடங்குது மக்களும் மந்திரிகளும் என்ன யோசிப்பாங்களோன்னு நினைக்கும் போதே அன்னை சீதாதேவி வாழ்க அப்படின்னு ஒரு கோஷம் கூட்டத்துல கேக்குது அந்த ஒரு வாய்ஸ் அப் பின் தொடர்ந்து எல்லாரும் அதையே கத்துறாங்க ஃபர்ஸ்ட் யாரு கத்திருப்பா வேற யாரு நம்ம பத்ரன் தான் மக்களோட ஆதரவு கிடைச்ச உடனேயே ராவணனுக்கு ஃபுல் எனர்ஜி வந்துடுது பிரகஸ்தன் கிட்ட நாம எங்கேயும் போக போறது இல்லை இங்கேயே தங்கிதான் சண்டையை துவக்க போறோம்னு ஸ்ட்ராங்கா சொல்லிடுறாரு விதி யார விட்டுச்சு யாரும் எதிர்பாராத நேரத்தில் ராமனோட குரங்கு படை இலங்கையில் தாக்குதல ஆரம்பிக்குது இலங்கையின் தளபதி பின்னால இருந்து தாக்கப்பட்டு கொல்லப்படுறான் இலங்கையில் கலவரங்கள் ஆரம்பிக்குது இந்த நேரத்துல அதிகாயன் காணாம போறான் அவனை தேடிட்டு பத்ரன் ராவணனோட அரண்மனைக்கு போறான் என் பையனை காணும் அப்படின்னு அழும்போது அதிகாயனும் மேகநாதனும் குடிச்சிட்டு போர்ல அவங்களோட வீர செயல்களை பத்தி உலறிட்டு வராங்க பார்த்ததுமே பத்ரனுக்கு அதிக்காயன் இனிமே இந்த யுத்தத்தை விட்டு உயிரோட தங்கிட்ட வரமாட்டான் அப்படின்னு அவனோட உள்ளுணர்வு சொல்லுது இலங்கையின் கீழ்நிலை தளபதிகள் ஒரு ஒருவரா கொல்லப்படும் போது ராவணனுக்கு சீதையை திருப்பி ராமன் கிட்டையே ஒப்படைச்சிடலாமான்னு கூட தோணுது ஆனா இவ்வளோ கொடூரமான மனுஷன்கிட்ட சீதை வாழக்கூடாதுங்கிற எண்ணமும் அவரோட சொந்த ஈகோவும் அவரை யுத்தத்தை தொடர வைக்குது ஒரு ஒரு தடவை சீதையை பார்க்க போகும்போதும் அவன் நீயும் உன் நாடும் ராமன் கையால அழிய போறீங்கன்னு சாபம் கொடுக்கிறார் ராவணனுக்கு இருக்கிற துயரத்துல இந்த துயரம் வேற ராவணன் மேகநாதன் தலைமையில ஒரு படைக்கு வியூகம் அமைச்சு கொடுத்து அனுப்புறாரு மேகநாதன் அன்றைய தினத்துல ராமனையும் லக்ஷ்மணனையும் கொண்டுட்டதா மக்கள் பேசிக்கிறாங்க பத்ரன் அதிகாயனை தேடி ஓடுறான் அப்ப ரதத்துல மேகநாதன் பக்கத்துல அதிகாயன் வரான் பத்ரனை பார்த்ததும் அவன் மூஞ்சியே மாறிடுது என்ன இருந்தாலும் அவனும் அரச குமாராச்சே பத்ரன் கீழே மொத்த கூட்டமும் ஆச்சரியப்படுற அளவுக்கு மேகநாதன் பத்ரனை கட்டிபிடிச்சு உங்க மகனாலதான் இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன்னு சொல்லி அவனையும் ரதத்துல உட்கார வச்சு அரண்மனைக்கு போறாங்க ஆனா வடிவேல் மாதிரி பழக்க வழக்கம் எல்லாம் பஞ்சாயத்தோட இருக்கணும்னு சொல்ற மாதிரி வெளியே வச்சு அவனுக்கு ஸ்வீட்ஸ் கொடுத்து அனுப்பிடுறாங்க மீண்டும் மீண்டுமா பத்ரா ராமனும் லக்ஷ்மணனும் சாகலன்னு ராவணனுக்கு தோணுது பிரகஸ்தன் கிட்ட போதும் அவங்க ரெண்டு பேருக்கும் தீவிரமா அடிபட்டிருக்கே தவிர அவங்க உயிரோட தான் இருக்காங்கன்னு சொல்றாரு வானர மூலிகைகளை வச்சு அவங்கள காப்பாத்த அந்த படை முயற்சி செய்யும் அந்த மூலிகைகள் இந்தியாவின் மேற்கு பகுதி இலங்கை மற்றும் இமயமலைகள்ல மட்டும்தான் கிடைக்கும் வானர எப்படியும் இந்தியாவின் மேற்கு பகுதிக்கு தான் போகும்னு கெஸ் பண்ணி பிரகஸ்தன் ஒரு சின்ன படையோட கடல் வழியா இந்தியா போய் மருந்துகளை கிடைக்க விடாம பண்ண ஒரு வியூகம் சொல்றாரு ரொம்ப ரிஸ்க்னாலும் இத பண்ணிதான் ஆகணும் நான் வர வரைக்கும் கும்பகர்ணனை வச்சு சமாளிங்கன்னு சொல்லிட்டு போறாரு ஒரு இரவு நேரத்துல அரண்மனைக்குள்ள ஏதோ சலசலப்பு கேக்குது பத்ரனோட உள்ளுணர்வு ஏதோ தவறு நடக்க போகுதுன்னு எச்சரிக்குது அவர் ராவணனோட அறைக்குள்ள போய் பார்க்கறான் வாலியின் மகன் அங்கதன் அவனோட படையோட ராவணனை கொல்ல வந்துட்டு அவர் இல்லாததுனால மண்டோதரியை கடத்திட்டு போயிருக்கான் ராவணன் கோவத்தின் உச்சக்கட்டத்துக்கே போயிடுறாரு அவரே ஒரு படையோட தன் மனைவியை மீட்க போறாரு கூடவே பத்ரனும் போறான் தேடலின் போது ஒரு இடத்துல மண்டோதரி கிடைக்கிறாங்க ஆனா அங்கதனும் அவனோட படையும் மண்டோதரி கிட்ட அத்து மீறி நடந்திருக்காங்க அது புரியவே அவங்களுக்கு சில கணங்கள் ஆகுது இதுக்கு மேல உயிரோட இருக்க விரும்பலன்னு கதறி அலறாங்க ஆனா ராவணன் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி நீ தான் என்றைக்கும் அரசியா இருப்பேன்னு சொல்லி அவங்கள கூட்டிட்டு போறாரு படையே ராவணனை பத்தி கேவலமா பேசினாலும் அவர் தன் மனைவிக்கு ஒரு நல்ல கணவன் என்ன செய்யணுமோ அதை செய்கிறாரு ராவணன் மேல பத்ரனுக்கு திரும்ப மரியாதை வருது ஆனா அவனும் ஒரு காலத்துல அதே தானே செஞ்சான் மாலா ராவணனோட குழந்தையோட வரும்போது தன் மகனாகவே அவனை வளர்த்தான் ராவணன் தான் விதைச்சதையெல்லாம் இப்ப அறுவடை செய்கிறதா பதிரனுக்கு தோணுது ராவணனுக்கு அடுத்த அதிர்ச்சி பிரகஸ்தனோட மரணம் முழுக்க முழுக்க வஞ்சகத்தாலையும் துரோகத்தாலையும் பிரகஸ்தன் இந்தியால படுகொலை செய்யப்படுறாரு அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த வரும்போதுதான் அவருக்கு எத்தனை குழந்தைகள் இருக்குன்னே ராவணன் கவனிக்கிறாரு ரொம்ப அழகா நாட்டை கவனிச்சிருக்கீங்க ராசா ராவணன் கிட்ட பிரகஸ்தனோட மகன் ஒரு மூட்டைய வைக்கிறான் அதுல அவர் போட்டிருந்த அரசாங்க உடைகள் இருக்கு தனக்கு ஏதாவது ஆனா இதெல்லாம் திருப்பி கொடுத்துடணும்னு தன் குடும்பத்துக்கிட்ட ஏற்கனவே அவர் சொல்லி இருந்திருக்காரு இதெல்லாம் பார்த்ததும் ராவணனோட குற்ற உணர்வு அதிகமாகுது தனக்கு கிடைச்ச வாய்ப்புகளை எல்லாம் தவற விட்டுருக்கோம்னு மனசுக்குள்ள பொழுங்குறாரு முக்கியமான தூண்களை இழந்ததும் கும்பகர்ணனை போதை பழக்கத்திலேருந்து மீட்டு போர்க்களத்துக்குள்ள தள்ள வேண்டிய பொறுப்பு ராவணனுக்கு வருது தன் தம்பிய முன்னாடியே திருத்தி இருக்கணுமோ அப்படின்னு வருத்தப்படுறாரு இப்ப வருத்தப்பட்டு என்ன பண்றது ஆனா ஒரு வழியா கன்வின்ஸ் பண்ணி அவரை போர்க்களத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு மேகநாதனுக்கும் கும்பகர்ணனுக்கும் போர் வியூகங்கள் பத்தி விவாதங்கள் அதிகமாக வருது அதே நேரத்தில் வானரப்படை தாக்குதல் நடத்துது கும்பகர்ணன் உருத்துக்கட்டையை யூஸ் பண்ணி தாக்குறதுனால ராம லக்ஷ்மணனுக்கு பில் யூஸ் பண்றதுக்கான தூரம் கிடைக்காம போகுது அனுமன் மேகநாதனையும் அதிகாயனையும் சுற்றி வளைக்கும் போது புஷ்பக விமானத்துல சித்தப்பாவை விட்டுட்டு தப்பிச்சு போயிடுறாங்க கும்பகர்ணனை பின்னால இருந்து அம்பு விட்டு ராமன் கொண்டுடுறாரு எல்லா பெரிய தலைகளும் காலி இந்த மேகநாதனை ஒரு வழி ஆக்குறேன்னு போற ராவணனுக்கு அங்க பேர் அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு ராவணனோட அழிவும் பத்ரன் மூலமா தொடங்கின இந்த கதை அவன் மூலமாவே எப்படி முடிய போகுது அப்படிங்கிறதையும் அடுத்த வீடியோல பாக்கலாம் தான் அசுரன் சீரீஸோட கிளைமேக்ஸ் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பார்க்க லோக்கல் லைப்ரரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி